மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நினச்சிக்கிட்டு இருப்பாங்க பிஜேபி வந்து இது சிறுபான்மை மக்களுக்கு மட்டும் எதிரானதுன்னு. நான் சொல்ற பெரும்பான்மையான இந்துக்களுக்கு எதிரானது பிஜேபி. இன்றைய நிகழ்ச்சியில் திமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், தற்போது பாஜகவில் இணைந்து அங்கிருந்து வெளியே வந்த டாக்டர் சரவணன் அவர்கள் நம்முடன் இணைந்து உள்ளார். அவரை அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம் சார். அரசனை நம்பி பொடிச்சனை விட்ட கதையா சொல்லுவாங்க, அந்த கதைக்கு நீங்க ஏற்றவரா? என்ன நடந்தது? ஒண்ணும் இல்ல, எல்லாம் விதி. இல்ல, இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லி போய் ஏமாந்தவரா? இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு போய் ஏமாந்தாள். நானு தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? அந்த எலெக்ஷன் வரும்பொழுது அப்ப ஒரு சின்ன வருத்தம், நம்ம ஒரு ஆக்டிவா இருந்த ஒரு எம்எல்ஏவா இருந்தோம். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம், இருக்கட்டும். அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? அப்போ திமுக அவங்கள்ட்ட துரோகம் செஞ்சுட்டாங்க உங்களுக்கு? இல்ல, துரோகம் இல்ல. போ, உங்களுக்கு பதவி தான் வேணும். பதவி கிடைக்கலன்னா எங்க என்ன போயிடுவீங்க? கேட்டுச்சா? எஸ் அது எப்படா என் மைண்ட்ல நினைக்கிற மட்டும் உங்களுக்கு வெளியில கேக்குது? இல்ல, பதவி கிடையாது. மக்கள் வந்து என்கிட்ட வந்து ஒரே பிரஷர், என்ன டாக்டர் உங்களுக்கு நீங்க இவ்வளவு சேவை பண்ணீங்க அப்படி இப்படின்னு சொல்லும் போது எப்படி இருக்கும் மனசு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான். நிச்சயம், நிச்சயமா. அந்த நேரம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த நகர்வுக்கு போயிருதுல. தலைவரை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு அந்த நேரத்துல கிடைக்கல. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல, நம்பினாதான் சோறு போடுனே தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல, உண்மைதான், உண்மைதான் நம்புறேன். உலகம் தெரிஞ்ச போல வாங்க. சரி, நம்ம தன்னுடைய சுயலாபத்திற்கு பாஜக கூட சேர்ந்துட்டீங்க. போக மாட்டாரு, போய் சொல்ற, போய் சொல்ற. சாமி கண்ண குத்தும், உன் மூஞ்சில கண்ணுதான் பெருசா இருக்கு. சாமிக்கு ரொம்ப ஈஸி. நீங்க போனீங்களா? அவங்க கூப்பிட்டாங்களா? பிஜேபி என்றது தமிழ்நாட்டுல எங்க இருக்கு பாத்தீங்களா? இல்லையே கட்சி இல்ல, அது வந்து ஒரு எல்கேஜி மாதிரி, கிண்டர் கார்டன் மாதிரி இப்பதான் தொடங்கப்பட்ட ஒரு கட்சி மாதிரி மத தமிழ்நாட்டுல இருக்கிறது. அப்ப மொத்தத்துல சும்மாதான் இருக்கிய? அப்ப இந்த அரசியல் இருக்கிறதெல்லாம் சும்மாதானா? அப்ப அவங்க என்ன செய்வாங்க? எங்கேயாச்சும் ஆள் பிடிக்கணும். அப்ப பாக்குறாங்க, சரி டாக்டர் சரவணன் இப்ப திமுக சீட்டு கிடைக்காம ஒரு இதுல இருக்கிறாரு. எப்படித்தான் ஆட்டத்துல ஜெயிக்க போறோம்னு தெரியலையே. அப்படின்னா ஒரு நல்ல ஐடியா, நாய் பிடிக்கிற வேற ஒண்ணு வாடகைக்கு எடுக்கிறோம். ஒரு நாலு தெருவே ரெண்டு பேரும் சேர்ந்து சுத்துறோம், நறுக்கா ஒன்பது பேரை செலக்ட் பண்ணி தூக்குறோம், ஜெயிக்கிறோம். பிஜேபி இப்ப நோட்டாவை தாண்டாது. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா 10,000 ஓட்டம் எங்கேயாச்சும் தாண்டாம தொகுதியில. பாவி ஆளை பார்த்தா டம்மி பிசா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. என்ன டீலிங் பேசுறாங்க பிஜேபியில உங்கள்ட்ட? யார் பேசுனாங்க? வந்துருங்க. ரூபாய் 1,000, 2,000, 4,000, 6,000, 8,000. பஞ்சாப் மொழியில 10,000 அர்த்தம், 12,000. சுவாமி அவங்க எவ்வளவு பெருந்தன பிஜேபி? அது டிக்கெட் ஆள் இல்லாத டிக்கெட்டா தானே போயிடும். ஆனா போனவன் வந்து தெரியுது பொது. யாருமே இல்லாத கடையில யாருக்குடா தியாத்திரை? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா. இந்த தாமரைன்ற ஒரு சின்னத்தை எடுத்துக்கிட்டு உள்ள போகையில ஓட்டு கேட்டு போக முடியல. இந்த கட்சியுடைய இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார், என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. கொள்கையை தேசியமும் தெய்வீகமும் அவங்களே மக்கள் நிராகரிக்கிறாங்க. இப்படி அவங்க ஒரு ஏமாற்று வேலையை பண்றாங்க. அவங்க இப்படியே ஒசுப்பேத்தி ஒசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மளை நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. ஆனா இருந்தாலும் தங்கமான மனுஷன் இல்ல அண்ணாமலை. யாரு அண்ணாமலை? இல்ல, என்னன்னு சொன்ன தெரியுமா? என்னடா சொன்ன? சொல்றேன், பெருகிறவங்களா போயிருந்தேன்?
யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? ஆடியோவுக்கு வீடியோவுக்கு பேர் போன கட்சி பிஜேபி தான். கேடி ராகவன் அந்த இடத்துக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவர் பக்காவ பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு தூக்குனார். யார் யார் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான் பிளான் பண்ணி பண்ணணும். பொது வெளியில ஷேர் பண்ண முடியாது, எல்லாமே வந்து யூ சர்டிபிகேட்டா இருக்கு, அதெல்லாம் ஏ சர்டிபிகேட்டா இருக்கு. ஜாலியா இருக்குன்னு சொல்லுங்க எல்லாருமே. இவர் மாதிரிலாம் சும்மா வெத்த வரல, குமுதோட எல்லா மேட்ரு போட்டோ செல்போன்ல இருக்குது. மேட்ரு போட்டோ? யோ இனாயா இருக்குது இருக்குதே இருக்குதே. நம்ம அந்த இது மாதிரி சொல்லுவாங்க, ஆன்டிக் பீஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, விலை மதிப்பு இல்லாததுன்னு வாங்க, ஆனால் தொட மாட்டாங்க, எப்படி மேலே வச்சிருப்பாங்க, பழங்காலத்து பொருள் அந்த மாதிரி. அவரு டம்மி அவர் குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிட்டேன். கட்டாயம் எங்க போனாலும் அதை ஒரு பிரச்சனையாக்கி பேப்பர் செய்தியாகி ஒன்று சொல்லி பாராட்டுறீங்களா? ஒரு தெரியாத ஒரு இடத்துல காலை வச்சுட்டோமே வருத்தப்பட்டுகிட்டது. தெரியாத இடத்துல காலை வச்சுனா எதுக்கு சொல்லுவோம்? கர்ம கர்ம என்ன இப்படி நாருது? குரலா இந்த கட்சி பிஜேபி நமக்கு சரிப்பட்டு வராது, நமக்கு மட்டும் இல்ல தமிழ்நாட்டுக்கே நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட அப்படின்றது இந்த கட்சி. வேண்டாம் வெளியே வந்துட்டேன், கோபப்படாதீங்கன்னா பிஜேபி பேய் விடா. உறுதியா? எனக்கா தெரியாது, அது வாயாலே சொல்ல வைக்கிறேன் பார். உடுக்கிய சரி குஷ்பு எப்படி இருக்காங்க? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.